எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கார்டன். அதுவும் இல்லாமல் இது எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது, இந்த கார்டன் வந்து ஜோதா அக்பர் படத்துலேயே வந்திருக்கு. இந்த கார்டன் எங்கே இருக்குது, எதுக்குள்ளே இந்த கார்டன் அமைச்சு வச்சுருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றின வீடியோன்னா, ஆம்பர் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட்டை பற்றின வீடியோ தான். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூரில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்தியாவிலேயே மோஸ்ட் ஃபோர்ட் பேலஸ் இருக்கிற ஒரே ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் தான். ரெண்டாவது, இந்த ஃபோர்ட்டுக்கு ரெண்டு பேர் இருக்குது, ஆம்பர் ஃபோர்ட் ஆர் அமீர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து அமீர் ஃபோர்ட்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் இதோட என்ட்ரி டிக்கெட் ஃபேரும் அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டைமிங்கையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைமிங் சொல்லிடுறேன், மார்னிங் 8 AM ஓப்பன் பண்ணி ஈவினிங் 7 PM க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் பர்சன் வந்து 50. ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஐடி கார்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு கன்செக்ஷன் கொடுப்பாங்க. அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸு. இந்த என்ட்ரி டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன் கேட் சுராஜ் போலில் இருக்குது. அடுத்தது, நீங்கள் அங்கே ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி டிக்கெட் எடுக்கும்போதோ இல்லை ஃபோர்ட்டுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா நிறைய கைட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைடு வேணுமான்ட்டு. அது உங்களோட சொந்த விருப்பம். எடுக்கிறது இருந்தால் அவங்க வந்து பெர் பர்சனுக்கு 200 சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து பேரம் பேசி பெர் பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணி நாங்கள் 300 தான் கொடுப்போன்னு சொன்னோம். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாலும் அந்த ரேட்டை ஒத்துக்காதீங்க, பேரம் பேசுங்க. பேரம் பேசி உங்களுக்கு கைடு வேணும்னா நீங்கள் கைடு எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ரைட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கீழேருந்து மேலேக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த எலிஃபென்ட் ரைட் கூட எடுத்துக்கலாம். ஒன் வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 1500 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பில் கூப்பிட்டு போய் உங்களை மேலே காட்டுவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ப்ரைஸ் வந்து நாங்கள் எக்ஸாக்டாக கேட்கல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓன் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை பைக்லேயோ வரவங்க வந்து இல்லை டூரிஸ்ட் காரில் வரவங்க வந்து தயவு செஞ்சு அந்த எடுக்காதீங்க. நீங்களே உங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு இங்கே மேலே ஏறி போயிடுங்க. ஏன்னா வண்டி உங்கள் வண்டியும் மேலே ஏறி போகிற லெவலுக்கு தான் இருக்கும், அந்த லெவலுக்குலாம் ஸ்டீப்பாலாம் இருக்காது. வாங்க நம்ம அடுத்தது இந்த ஆம்பர் ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே அவங்க கைடு எடுத்திருந்தேன் உங்களுக்கு நான் மோட்டோ விலாக்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க எங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரி ஷேர் பண்ணாங்களோ அதை நான் அப்படியே உங்களுக்கு இது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த கோட்டை வந்து 1592 கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா மான்சிங் 1. அதுக்கப்புறம் இந்த கோட்டையை கட்டுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாண்ட்ஸ்டோன் அண்ட் மார்பிள்ஸ் அவங்க யூஸ் பண்ணி தான் இதை கட்டியிருக்காங்க. இந்த ஆம்பர் கோட்டை அவங்களோட கலைநயத்தை நல்லா வெளிப்படுத்துது. ஆம்பர் ஃபோர்ட்டை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்புட் ஆர்கிட்டெக்டுக்கும் முகல் ஆர்கிட்டெக்டுக்கும் கலந்துருக்கும். இந்த ஆம்பர் ஃபோர்ட்டுக்குள்ளே 4 லெவலான ஹால்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா தர்பாரோடே கட்டியிருக்காங்க. அது ஒன்று ஒன்று என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தவான் இ ஆம். இது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா பப்ளிக் ஆடியன்ஸ் வரதுக்கான ஹாலாக கட்டியிருக்காங்க வித் தர்பாரோட. அடுத்தது வந்து தவான் இ காஸ். இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா ப்ரைவேட் ஆடியன்ஸ் வரதுக்காக இதை கட்டியிருக்காங்க. அடுத்தது ஷேஷா மஹால் இல்லைனா மிரர் பேலஸ் அப்படியோ இல்லைனா ஜெய் மந்திர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக சுக் நிவாஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடான கிளைமேட் இருக்கும்போது அவங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த இடத்த வந்து இவங்களே செயற்கையாக சில்லுன்னு இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படின்றத சொல்கிறேன். உள்ள தண்ணி வரா மாதிரி வச்சுருக்காங்க. அதே போல் ஆர்டிஃபிஷியலாக காற்று உள்ளே வந்து அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ரெண்டாவது, அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கான வழி, அதாவது வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வெளியே போகிறதுக்கு வழியும் செட் பண்ணி அது டைரெக்டாக கார்டனில் போய் விழுந்து அந்த அங்கே அந்த கார்டனில் இருக்கிற செடி கொடி பூக்களுக்கெல்லாம் அந்த தண்ணி உதவுது. டிக்கெட்லாம் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெம்பிள் இருக்கும். எல்லாருமே அதுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு தான் வருவாங்க. அந்த கோயிலுக்குள்ளே இருக்க அம்மாவோட பேர் ஷீலாதேவி. இந்த ஷீலாதேவி அம்மா சிலையை வந்து ராஜா மான்சிங்க்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ராஜா ஆஃப் ஜெஸ் ஓரை ராஜா மான்சிங் போரில் வீழ்த்தினதால். அடுத்தது, ராஜா மான்சிங் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ராணிகளுக்காக ரூம் கட்டியிருக்காரு. அது ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, மொத்தம் 12 ரூம். ஆமாங்க, அவருக்கு மொத்தம் 12 ராணி. அதே மாதிரி ஒரு ஒரு ராணியும் டைரெக்டாக ராஜா ரூமுக்கு போகிறதுக்காக ஸ்டேர்கேஸும் அவர் வந்து போட்டு வச்சுருக்காரு. பட் ராணி யாருமே ராஜா ரூமுக்கு மேலே போகக்கூடாது. ராஜா மான்சிங் இப்படி இருந்திருக்காரு. அதே போல் ராஜா ஜெய்சிங் பார்த்தீங்கன்னா அப்படியே டெட் ஆப்போசிட்டு. எப்படின்னா அவர் ஒரே ஒரு குயின் மட்டும் தான் வச்சுருக்காரு. அவங்களுக்காக அவர் ஒரே ரூம் கட்டியிருக்காரு. அந்த ரூம் வந்து இங்கே 12 ராணிங்க நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் இருக்கிற 3 பேரோட ரூமை நீங்கள் எடுத்து சேர்த்திங்கன்னா இவங்க ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரூம் அவர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த அமீர் ஃபோர்ட் அதாவது ஆம்பர் ஃபோர்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ட் இருக்கும். அதில் ஒன்று தான் ஜெய்கர் ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டுக்கும் ஆம்பர் ஃபோர்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. எதுக்குன்னா போர் வர டைமில் அவங்களுக்கு எஸ்கேப் ரூட்டுக்காக இதை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மற்றவங்கலாம் வந்து எஸ்கேப் ஆகி அந்த ஃபோர்ட்டை போய் சேஃப்டியாக இருப்பாங்க போர் டைமில். அதுக்காக தான் இது ரெண்டுமே வந்து அவங்க இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிணறு மாதிரி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பெருசாக இந்த மாதிரி இது ஒரு காமிச்சிருப்பேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தொட்டியாக.
இந்த தண்ணி தொட்டியை வந்து அரசர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, அதே போல் அங்கே அவங்க தண்ணி தேக்கி வைக்கிறாங்களே அந்த தண்ணி தொட்டியை தான் ஊர் மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களாம். ரெண்டாவது, நான் ஒரு ஒரு கோர்ட் யார்டு சொல்லியிருந்தால அந்த ஒரு ஒரு கோர்ட் யார்டில் ஆர்மிக்கு தனியாக ஒரு கோர்ட் யார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தனியாக ஒரு கோர்ட் யார்டு, அரசு குடும்பத்தினர் ராயல் ஃபேமிலி அவங்க இருக்கிறதுக்கு ஒரு கோர்ட் யார்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவங்க வச்சுருக்காங்க. ரெண்டாவது, அந்த காலத்து ஆர்மி சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ண சமையல் பாத்திரங்க வெசல்ஸ்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. அடுப்பு வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோர்ட்டு வெளியே போகும்போது பார்க்கலாம். ரெண்டாவது, லைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன பொருட்களையும் அவங்க வந்து அங்கே ஷோகேஸ்க்கு வச்சுருக்காங்க. நீங்கள் கோட்டையை விட்டு வெளியே போகும்போது பார்க்கலாம். அதுவும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த ஃபோர்ட்டில் இருக்க நிறைய பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக் படத்துலேயும் சரி நார்மல் படத்துலேயும் வந்திருக்கு. இந்த ஒரு ஃபோர்ட் மட்டும் இல்லை, ராஜஸ்தானில் தான் ஏற்கனவே நிறைய ஃபோர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய ஃபோர்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே, மூவி ஷார்ட்ஸ் எல்லாமே அவங்க இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஃபோர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையுமே வந்திருக்கு. நான் காதல்கோட்டை படத்தை கூட இதில் நான் சொல்லுவேன். அதே போல் இந்த ஃபோர்ட்டுக்கு நீங்கள் நடந்து போகிறதுக்கு மொத்தம் ரெண்டு வழி இருக்கான். ஒன்று யானை போகிற வழி, இன்னொன்று வந்து நீங்கள் நடந்தே அதை ட்ரக்கிங் மாதிரியும் போகலாமா. இப்போ இந்த ட்ரக்கிங் மாதிரி போகிறது கொஞ்சம் கரடு முரடாக இருந்து தான், ஆனால் இப்போ வந்து உதயப்பூர் கவர்மெண்ட் வந்து அதையும் சரி பண்ணி வச்சிடுச்சா. அது இல்லாமல் தான் உங்களுக்கு தனியாக இந்த வண்டிங்கெலாம் போகிறதுக்கு ஒரு ரூட்டு மாதிரி அவங்க போட்டிருக்காங்களாம். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் இங்கே வரவங்க வந்து ஒன்று யானையில் ஏறி மேலே ஏறி போங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை நடந்து போய் அந்த கோட்டைக்கு போய் அந்த கோட்டையை விசிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் யானையில் போகலாம், நடந்து போகலாம், இல்லை உங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் மேலே போகலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம்தான். அதே போல் பட்ஜெட்டாக போகிறவங்க யாருமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நீங்கள் யோசிக்காதீங்க. அங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துக் துக்குன்ட்டு இ எலக்ட்ரிக் ரிக்ஷா அது. அவங்க வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் சொல்லிட்டு இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். பஸ்ஸு ட்ரெயினில் வந்து பட்ஜெட்டாக சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த துக் துக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே போல் ஜஸ்ட் லைக் வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயும் போலயே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். பை காய்ஸ்.